ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன சமையல்? இன்றைக்கி இன்னொரு ஸ்கூல் டே ரூட்டீன் தான். ஸ்கூல் டே லஞ்ச் பாக்ஸ் வந்து பேக் பண்ண போகிறேன். ஸோ மார்னிங்லேருந்தே டே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எப்பவும் போல் 6 o'clock எழுந்திரிச்சேன், பிஸ்கெட்டும் டீயும் குடிச்சிட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்தாச்சு. நான் நேற்றுக்கே வந்து கொஞ்சம் ப்ரீ ப்ரிப்ரேஷன் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ எப்பவுமே நான் சொல்கிற மாதிரி தான், நம்ம எல்லாரும் அதை ஃபாலோ பண்ணுறது தான். ஏன்னா ஒரு 5-10 minutes காலையில் வந்து நமக்கு அது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். ஸோ நேற்றுக்கே நான் வந்து என்னென்ன பண்ண போகிறேன் இன்றைக்கி லஞ்ச் அப்படிங்கிறதெல்லாம் பிளான் பண்ணிட்டேன். இன்ஃபேக்ட் இன்றைக்கி மண்டே, ஸோ அடுத்து ஒரு 4 days வந்து மீல் பிளான் பண்ணியாச்சு. அப்புறம் டின்ட்டுக்கு வந்து ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சாச்சு. டின்ட்டும் குளிச்சு ரெடி ஆகிட்டா. அதுக்கப்புறம் வாட்டர் பாட்டில்லாம் ஃபில் பண்ணி வச்சுட்டேன். இன்னைக்கு ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்நாக்ஸுக்கு வந்து ஒரு குட்டி ப்ராக்லி ஒன்று வாங்கியிருந்தேன், அது வந்து பேன் ரோஸ் பண்ணி கொடுத்துடலான்னு நினச்சேன். அப்புறம் ஒரு ஃப்ரூட் வந்து டென்ட்டு கேட்டிருந்தேன், அதுக்கப்புறமா நட்ஸ் எப்பவும் போல். லஞ்சுக்கு வந்து தக்காளி சாதம் கொஞ்சம் உதிரி உதிரியாக இல்லாமல் கொஞ்சம் நல்ல குழக்குழன்னு வச்சு கொடுத்தா அவளுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அது பச்சடி முட்டை, இதுதான் லஞ்ச் மெனு. இதுக்கு என்னென்ன ப்ரீ ப்ரிப்ரேஷன் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாப்பாட்டுக்கு தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்டெல்லாம் அரைச்சி ரெடியாக வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறமா கருவேப்பிலை கொத்தமல்லி நல்லா கழுவி காய வச்சு இது மாதிரி ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன். அப்போ நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும் யூஸ் பண்ணும்போது. அப்புறம் புதினாவும் கிள்ளி வச்சுருக்கேன். அப்புறம் இது மாதிரி ஒரு பாக்ஸில் வந்து பச்சை மிளகா பூண்டெல்லாம் உரித்து வச்சுருக்கேன். வந்து ரம்புட்டான் கேட்டிருந்தா, அது வந்து சீசனல் ஃப்ரூட் தான், இப்போ வந்து சீசனில் இருக்கு, ஆனால் இங்கே எங்கேயுமே கடையில் கிடைக்கல. அதனால் நேற்றுக்கே வந்து ஸ்விக்கி இன்ஸ்டாமார்ட்டில் வந்து நான் ஆர்டர் போட்டுட்டேன். ஸ்விக்கி இன்ஸ்டாமார்ட் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஸ்விக்கி ஆப் உள்ள இருக்கு. ஸோ அதில் போயிட்டு நம்ம க்ரோசரிஸ், ஹவுஸ் ஹோல் திங்ஸ், கிளீனிங் ப்ராடக்ட்ஸ் எது வேணாலும் ஆர்டர் பண்ணிக்கலாம். அண்ட் 6 AM லேட் நைட் 9 PM வரைக்கும் இருக்கிறாங்க. எனக்கும் வந்து ஆன் டைம் டெலிவரி ஆயிடுச்சு. ஸோ பக்காவாக பேக் பண்ணி எல்லாமே சூப்பராக டெலிவர் பண்ணிடுவாங்க. அண்ட் எக்ஸாட்டிக் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் நமக்கு எப்போ வேணும்னாலும் கிடைக்கும். இப்போ லெட்டஸ் லீவ்ஸ் வேணும், இல்லை இது மாதிரி சீசனல் ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஸ்விக்கி இன்ஸ்டாமா செக் பண்ணி பார்க்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு IM சமையல் அப்படிங்கிற கூப்பன் கோடும் இருக்குது. நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் யூஸராக இருந்தீங்கன்னா 199 rupees மேலே ஆர்டர் பண்ணும்போது உங்களுக்கு ஃப்ளாட்டாக 70 rupees ஆஃப் கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இப்போ தக்காளி சாதம், பச்சடிக்கு தேவையான வெங்காயம், அதுக்கப்புறம் தக்காளி எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து கிட்டத்தட்ட பிரியாணி ஃப்ளேவரில் இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். காரம் மட்டும் கம்மியாக பண்ண போகிறோம், அப்போ குழந்தைங்க வந்து மிச்சம் வைக்காமல் சாப்பிட்ருவாங்க ஹோப்ஃபுல்லி. இல்லை, இதை பார்த்து செய்கிற எல்லாரும். இட்லியும் ரெடி ஆகிடுச்சு. நேற்றுக்கு வச்ச கறி குழம்பு கொஞ்சம் இருக்குது, அதுக்கப்புறமா மிளகாய் கிள்ளி போட்ட டிஃபன் சாம்பார் இருக்குது. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் வேலை முடிஞ்சிருச்சு. டின்ட்டு குளிச்சுட்டா, அவளை கொடுத்துட்டா அவள் சாப்பிட்டுட்டுருப்பா, வேலை முடிஞ்சிடும். ஸ்கூலில் தான் காலையில் சாப்பிட்றது பிரேக்ஃபாஸ்ட், ஸ்கூலில் சாப்பிட்றது தான் லஞ்சு. பாப்பா கேட்குறா, தக்காளி சாதம் வந்து காலையில் லஞ்சுக்கு செய்கிறீங்களா அப்படின்னு. ஆமாம் சரி, லஞ்சுன்னு கேட்டதுனால ஆமான்னு சொன்னேன். நல்ல வேலை நான் ஸ்கூலில் சாப்பிட மாட்டேன் அப்படிங்கிறாங்க. ஏன் தக்காளி சாதம் ஸ்கூலில் சாப்பிட மாட்டிங்களோ மேடம்? ஒரு ப்ரெஷர் குக்கரில் 1 tablespoon கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன். கூடவே 1/2 teaspoon நெய் சேர்த்துப்போம். எண்ணெய் சூடானதும் 2 பிரிஞ்சி இலை, 2 ஏலக்காய், 4 கிராம்பு, கூட 3 வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணது. இது வந்து கொஞ்சம் சின்ன வெங்காயம் தான், அதனால 3 எடுத்திருக்கேன். பெருசுனா 2 போதும். கூட 1 பச்சை மிளகாய். இப்போ இது நல்லா வதங்கட்டும். முட்டை வேக வச்சிடலாம். இப்போ இட்லி எடுத்துட்டேன், அதே பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி வச்சு நம்ம ப்ரொக்கோலி வந்து பிளான்ச் பண்ணிக்கலாம். அது கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கேன், தண்ணி கொதிக்கட்டும். வெங்காயமும் வந்து ஆல்மோஸ்ட் வதங்கிருச்சு. சரி, ஒரு கேள்வி உங்ககிட்ட. தண்ணி குடிச்சு முடிங்க. ஸ்கூலுக்கு நீலாம் வந்து போயிட்டு இருந்த டைமில் வந்து அம்மாக்கெலாம் ஹெல்ப் பண்ணுங்க, நீங்கள் சமைக்கும் போது காலையில் பேக் பண்ணுறதுக்கு. ஆ, லன்ச் அதாவது கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறமா லன்ச் கட்டி போனாங்களே. நீனே கட்டிப்பியா? அதாவது செஞ்சதுக்கு அப்புறம் அதை எடுத்து பேக் பண்றது மட்டும். செய்யறதுக்கு செய்யறதுக்குலாம் டைம் இருக்கு, அதுல எந்திரிச்சு படிச்சுட்டு கிளம்பதான் டைம். ஓ, எழுந்திரிச்சு கிளம்பணும்னு சொல்ல, அதை என்ன படிச்சுட்டு படிச்சிங்க டெய்லி? ஆமா. எத்தனை மணிக்கு எழுந்திரிப்ப? அதெல்லாம் தெரியாது, எக்ஸாம் அதெல்லாம் டெய்லி பொறுத்து. சரி சரி, புரிஞ்சிருச்சு புரிஞ்சிருச்சு, எங்களுக்கு புரிஞ்சிருச்சு. வெங்காயம் கட் பண்ணிப்போம் நம்ம. தக்காளி வந்து கொஞ்சம் அதிகமாக வேணும், அதாவது இப்போ 2 வெங்காயம் போடுறோன்னா 4 தக்காளி.
நான் வந்து எங்களுக்கும் சேர்த்தே தான் லஞ்ச் செய்கிறேன், அதனால் கொஞ்சம் அதிகமாகவே செஞ்சுக்கிறேன். அப்போ தான் ஒரே வேலையாக முடிஞ்சிடும், ஜாலியாக இருக்கும்ல. அப்புறம் மீ டைம் தானே உனக்கு? மீ டைம் இல்லை, வீடியோ எடிட் பண்ணணும், கிச்சன் க்ளீன் பண்ணணும், பாத்திரம் இருக்கும். பாத்திரம் மோஸ்ட்லி ஷேரிங் இஸ் கேரிங். நேற்றுக்கே வந்து ப்ரோக்லி இப்படி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுட்டேன். இதை தண்ணியில் அலசி நம்ம வந்து கொதிக்கிற தண்ணியில் சேர்த்துப்போம். அவ்வளோதான், ஒரு குட்டி பூ தான், ஜஸ்ட் ஒரு 1 மினிட் இருந்தால் போதும். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஸோ இது வந்து ஒரு வேளை ஏதாவது பூச்சி புழு இருந்துச்சுன்னா செத்து போயிடும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் வந்து ஒரு 3 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இப்போ இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிப்போம். இப்போ இதை ஆஃப் பண்ணி வடிகட்டிடலாம். இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போயிடுச்சு. கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம். இப்போ மூடி வச்சு இந்த தக்காளி நல்லா வேகட்டும், ஒரு 3 மினிட்ஸ் ஆகும். அந்த கேப்பில் நம்ம இட்லி எடுத்து திண்டு கொடுத்துருவோம். ஒரு கையளவு புதினா சேர்த்துக்கிறேன். அப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லியும் சேர்த்துப்போம். இப்போ இதை 1 மினிட் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துப்போம். அரிசிக்கும் சேர்த்தே போட்டுக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் நான் வந்து 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் 2.5 கிளாஸ் வந்து பாஸ்மதி அரிசி வந்து கழுவி ஊற வச்சுருந்தேன். 5 கிளாஸ் தண்ணி சேர்த்துப்போம். நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி வச்சுருக்கேன், ஏன்னா கொஞ்சம் குழஞ்சி இருந்துச்சுன்னா டின்ட்டுக்கு பிடிக்கும். இப்போ இதை மூடி வச்சு 2 விசில் விட்டு எடுத்துடலாம். அவ்வளோதான் நமக்கு சாதம் ரெடி. இப்போ ப்ரோக்கோலி வந்து டாஸ் பண்ணிக்கலாம். 1 டேபிள்ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கிறேன். ஒரு 2 பல்லு பூண்டு வந்து க்ரஷ் பண்ணி சேர்த்துப்போம். இப்போ ஒரு 5 செகண்ட் இதை டாஸ் பண்ணிக்கலாம். இதில் நம்ம பிளான்ச் பண்ணி வச்சுருக்க ப்ராக்லி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு, ஆல்ரெடி பிளான்ச் பண்ணும்போது உப்பு போட்டிருந்தோம். எல்லாரும் வந்து பரபரப்பாக வேலை செஞ்சிட்ருக்கோம். இல்லாட்டின்ட்டும் அங்கே பாரு, தர மட்டும் சார் மட்டும் கொஞ்சம் பிஸியாக இருக்காரு. அதோ ஷேடோ சார். இந்த ஷேடோ என்னடா பண்ணுவான் டெய்லியும்? அப்புறம் அப்புறம் தூங்குவான். ரிப்பீட்டு பார்க்கலாம். என்னடா என்ன கலாயிக்கிறீங்களான்னு பார்க்கலாம். கொஞ்சமாக மிக்சட் ஹர்ப்ஸ் சேர்த்துப்போம். அப்புறம் கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ். அவ்வளோதான், ஒரு 2 மினிட்ஸ் ஹை ஃப்ளேமில் இருக்கட்டும், ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணிடுவோம். இது ரெடியா? உப்பு வர மாட்டேங்குது. விசில் வர மாட்டேங்குது சொன்னதுமே டென்ஷனாக வரும். விசில் வரான் வரான் வரான். என்ன மேன் ஆடுறான் பாடுறான் ஓடுறான். ஜெயிச்சிட்டோம் வாரா, ஜெயிச்சிட்டோம். டைம் வந்து 8:20 தாண்டிடுச்சு. டின்ட்டு ரெடி ஆகிட்டு ஜாலியாக உட்காந்துட்ருக்கா. அழகி பிக் கேர்ள் ஆயிட்டால. பிக் கேர்ள் ஆயிட்டா? இல்லையா, குட்டி பேபி தான் அது. இல்லை பேபி தான் நீ. சும்மா சிரிச்சேன், நான் தோத்துட்டேன்ல அதனால். போதுமா? எப்பவுமே தான் மூக்கு உள்ளே உள்ளே தேய்ச்சி அப்படியே மோப்பம் பிடிப்பான். ஏதோ கண்டுபிடிச்சிட்டு இருக்கான். கண்டுபிடிச்சி சொல்லிட்டோம்.
ஓ, இது என்ன லைச்சியா? இல்லை, அது மாதிரியே அந்த ஃபேமிலி தான் போல. ரம்பூட்டான். ஓ, ரம்பூட்டானா இவன்? ரம்பூட்டான் ரெண்டு வச்சுட்டு நட்ஸ் கொஞ்சம், இதோட ப்ரோக்லி. ஜாலியாக கிளம்புறீங்களா ஸ்கூலுக்கு? எவ்வளோ ஜாலியாக போகிறீங்க? தக்காளி சாதம் ஏத்த மாதிரி கொஞ்சம் குழச்சி எடுத்திருக்கேன், பேக்கும் பண்ணிட்டேன். அப்புறம் டிண்டு வந்து ஒயிட் மட்டும் கேட்டா, சரி நான் அதை மட்டும் வச்சுட்டேன். அப்புறம் சில பேர் கேட்டிருந்தீங்க எக் வந்து ஸ்கூலுக்கு வைக்கலாமான்னு. டிண்டு ஸ்கூல்ல எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் சொல்லல, ஜங்க் மட்டும் முடிஞ்ச அளவு அவாய்ட் பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ பிரச்சனை கிடையாது. அப்புறம் பச்சடி ஒரு இதுவில் வச்சுருக்கேன், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன், காரம்னாலும் தொட்டு சாப்பிட்ருவோம். ஸ்நாக்ஸ் பாக்ஸ்க்கு வந்து ப்ரோக்லி, ஃப்ரூட்டு, நட்ஸ், அவ்வளோதான். பேக் பண்ணி அனுப்பிடலாம். இல்லை, நீ ஆன் பண்ணல, அஸ்கு புஸ்கெல்லாம் சொல்லல. அது ஒரு பெரிய வேலை முடிஞ்சுது. டின்டுவை ஸ்கூலில் போய் அவங்க ட்ராப் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணேன். அதுக்கப்புறமா நம்ம யூடியூப் ஷார்ட்ஸில் வந்து செஞ்ச ரெசிபியை வந்து எடிட் பண்ணி போட்டாச்சு. அப்புறம் இன்ஸ்டாகிராம் போட்டாச்சு. இங்கிலீஷ் சேனலில் நிறைய நாளாக வீடியோ போடாமல் இருந்துச்சு. ஆக்சுவலி ரெசிபி வீடியோ எடுத்து எடிட் பண்ணியெல்லாம் ரெடியாக இருக்குது. அதுக்கு ஒரு ஓப்பனிங் க்ளோசிங் கொடுக்கணும், அதுக்கு மட்டும்தான் கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருந்துச்சு. ரெடி ஆகும்போது மறந்துடுவேன் எடுக்கிறதுக்கு. இன்னைக்கு கையோட நினைக்கிறேன். இப்போ ஒரு வழியா ஒரு ரெண்டு ரெசிபிக்கு வந்து ஓப்பனிங் க்ளோசிங் எடுத்தாச்சு. அடுத்து நான் ஒரு 6-7 ரெசிபி கிட்டே இருக்கு. எல்லாமே எடுத்துட்டோன்னா ஒரே ட்ரெஸ்ல போர் அடிக்கும், அதனால ரெண்டுக்கு மட்டும் எடுத்தாச்சு. ஸோ அதை அப்லோட் பண்ணோம். அதுக்கப்புறமா என்ன பண்ணோம், பிளாக் டீ குடிச்சோம், பழம் சாப்பிட்டாச்சு. இப்போ கிச்சனை வந்து கிளீன் பண்ண போறேன். நம்ம லன்ச் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் இப்படி தான் இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ எல்லாம் கிச்சனை கையோடு க்ளீன் பண்ணிட்டோன்னா நமக்கு இதோட வேலை இல்லை. ஈவினிங் டின்ட்டு வந்ததுக்கப்புறம் தான் ஏதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கணும். ஸோ க்ளீன் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு வந்து குவாக்கமூலி ரெசிபி காட்டுறேன். அவகாடோ 2 ஸ்விக்கி இன்ஸ்டாமார்ட்டில் தான் ஆர்டர் போட்டிருந்தேன், எனக்கும் சேர்த்து. ஸோ அது வந்து கொஞ்சம் நல்லா பழுத்து இருக்கு, அதில் வந்து நான் செஞ்சு காட்டுறேன். ஓகே, சரி. இப்போலாம் உங்களுக்கு என்ன ஃபேவரட்டான பாஸ்டிங், யார்கிட்ட ரொம்ப பேசிகிட்டே இருக்கு? சிக்கு. டின்ட்டு இருந்தால் டின்ட்டுவும் பேசிகிட்டு இருப்பா. டின்ட்டு ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறமா, ஏன்னா இப்போ நல்ல மூமெண்ட் எல்லாம் தெரியும்ல, நல்லா அது கை தலை, அதாவது நமக்கு தெரியும் தலை தான் இடிக்குது, காலு தான் இடிக்குது. காலாக கையாக தெரியாது, பட் ஏதோ ஒன்று அந்த ஒரு கூர்ப்பாக வரும் அப்படிலாம் தெரியும்ல. ஸோ ஏதோ கேட்டால் ரெஸ்பாண்ட் பண்ணுது சிக்கோ. அது முக்கியமாக இவங்களோட குரலுக்கு பயங்கரமாக ரெஸ்பாண்ட் பண்ணுது. அப்புறம் அக்கா அப்படின்னு சொன்னால், அதாவது டின்ட்டுவை பற்றி ஏதாவது பேசும்போது, அது பேபிக்கு அவ்வளோ புரியுமான்னு எனக்கு தெரியல, பட் ஸ்டில் நாங்கள் நோட் பண்ண வரைக்கும் அப்படி. அண்ட் இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் ஏதாவது இல்லை பாட்டு சவுண்டு கேட்டுச்சுன்னா உடனே ரியாக்ட் பண்ணுது. இதெல்லாம் வந்து அதனால் நான் சொல்லிகிட்டே இருக்கேன். நிறைய பேர் வந்து எப்போ டியூ டேட் அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஜூலை 19th தான் கொடுத்துருக்காங்க. பட் லாஸ்ட்டாக வந்து ஒரு செக்கப் போயிருந்தப்போ வந்து லைக் செகண்ட் பேபியில், ஸோ எப்போ வேணால் இருக்கலாம், சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் ஃப்ரீக்வெண்ட்டாக செக்கப்புக்கு போகிற மாதிரி இருக்கும். 2 weeks ஒன்ஸ், 1 week ஒன்ஸ் அப்படி வரணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் இது 9th month நான் இப்போ பேபிக்கிட்ட வந்து கஷ்டம் இல்லாமல் வரணும், நார்மலாக வரணும், தலையை கரெக்டாக திருப்பணும் இப்படிலாம் பேசிகிட்டே இருப்பேன். ஏன்னா டின்ட்டு என் வயிற்றில் இருக்கும்போது யாரோ என்கிட்ட சொன்னாங்களா, நான் படித்தேனான்னு ஞாபகம் இல்லை, இப்படி குழந்தைகிட்ட பேசிகிட்டே இருந்தால் குழந்தை வந்து கரெக்டாக வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நான் அதை ஃபாலோ பண்ணேன். டின்ட்டுக்கு டெய்லி ஆஃபீஸ் முடிச்சுட்டு வரும்போது நான் டின்ட்டு கிட்ட சொல்லுவேன், டின்ட்டு பேபி நீ அம்மாவுக்கு பெயின் இல்லாமல் வந்துடும். பெயின் ஆப்வியஸ்லி இருக்கோ இல்லைன்னா சொல்ல முடியாது, பட் கஷ்டம் இல்லாமல் வந்துடும் அப்படிலாம் சொல்லிட்டு இருப்பேன். அண்ட் இந்த பேபிக்கிட்ட நான் என்ன சொல்கிறேன்னா, டின்ட்டுக்கு வந்து எனக்கு இன்டியூஸ் பண்ணி தான் பெயின் வந்துச்சு, நார்மல் டெலிவரி தான், அதுவும் சில பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ இன்டியூஸ் பண்ணி பெயின் வந்துச்சுன்னா அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 10-24 hours கிட்ட அந்த ஸ்ட்ரகிள் இருக்கும், எப்போ பேபி வரும் தெரியாது. இதே இது நார்மலாக பெயின் வந்துச்சுன்னா சீக்கிரமாகவே பேபி வந்துடும், 1/2 hour to 1 hour மேக்ஸிமம் நினைக்கிறேன். எங்கள் அக்காவுக்கு அப்படி தான் வந்து பிறந்தாங்க ரெண்டு பேருமே. அதனால் இந்த பேபிக்கிட்ட நான் சொல்லியிருக்கேன், எனக்கு இன்டியூஸ் பண்ணி பெயின் வரக்கூடாது, நேச்சுரலாகவே எனக்கு பெயின் வந்து நீ சீக்கிரமாக வந்துடணும், நான் போனதுமே வந்துடணும் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன். பார்க்கலாம், நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஓகே, டின்ட்டு பெயின் வந்தப்போ நாங்கள் பைக்கில் தான் போனோம். ஆமாம், நாங்கள் ஸ்கூட்டியில் தான் போனோம். ரொம்ப பயந்து பயந்து இவங்க கூப்பிட்டு போனாங்க. நானுமே வந்து எனக்கு அதாவது அந்த கான்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும்ல, ஸோ திடீர்னு ஒழிக்கும் போது அப்படியே நின்றுருவோம், வெயிட் 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 அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் நினச்சி பார்த்தாலே ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப பக்கத்தில் தான் ஹாஸ்பிட்டல், அதனால எப்படி போனாலும் பிரச்சனை இல்லை, சேஃபாக போனால் போதும் அவ்வளோதான் எனக்கு. பார்க்கலாம். ஸோ எக்ஸைட்டட், ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் நான்.
இப்போ பாத்திரம்லாம் கழுவிட்டேன், கொஞ்சம் புதினா, அதுக்கப்புறம் நிறைய கருவேப்பில் இருக்குது. இந்த முறை காயெல்லாம் வாங்கினப்போ நிறைய கருவேப்பில் கொடுத்தாங்க, அதை கழுவி காய வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன். ஸோ அதை கையோட துவையல் அரைச்சிடலாம் அப்படின்னு துவையல் அரைச்சி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சிட்டோன்னா ஒரு வாரம் வரைக்கும் கெடாமல் சூப்பராக இருக்கும். திடீர்னு எனக்காவது சமைக்க முடியல அப்படின்னாலும் தயிர் வச்சு அதை சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் ஹெல்த்தியும் கூட, கருவேப்பில் மோஸ்ட்லி எடுத்து வெளியில் வைக்கிறவங்களா இருந்தால் இது மாதிரி அரைச்சி வச்சிட்டோன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், எந்த டிஃப்ரென்ஸும் தெரியாது. ஸோ அதனால் அதை கையோடு பண்ணிட போகிறேன். பண்ணிவிட்டு நம்ம வந்து கோகமூலி பண்ணிடலாம். நம்ம ப்ரோக்லி செஞ்சோம்ல, அந்த கடாய் இருக்குது நம்ம வீட்டு கடாயில். ஒரு டேபிள் ஸ்பூன் கிட்ட கடலெண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். ஒரு மூணு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். இது ரோஸ்ட் ஆனதும் எடுத்துக்கலாம். நல்ல காரசாரமாக வேணும்னா ஒரு அஞ்சுலேருந்து ஆறு காஞ்சி மிளகாய் வச்சுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இது தீயாமல் லைட்டாக அந்த ப்ரௌன் ஆனதும் எடுத்து பிளேட்டில் வச்சிடலாம். இப்போ இதில் நல்ல ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துப்போம். நாலு டேபிள் ஸ்பூன் உளுந்து. இப்போ இதை மீடியம் ஃப்ளேமில் நல்லா வறுத்துக்கலாம். கொஞ்சம் நல்ல வாசனை வந்ததும் எடுத்து பிளேட்டில் வச்சிடலாம். இப்போ இது நல்லா வறுத்துருச்சு, இதை வந்து பிளேட்டில் வறுபட்டுருச்சு, பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இதுக்கு மேலே விட்டோன்னா தீஞ்சு போயிடும், அதனால அதுக்கு முன்னாடியே எடுத்துருவோம். நல்லாயிருக்கும் இது அப்படியே சாப்பிட. இப்போ இது எல்லாமே நல்லா ஆறட்டும். ஆறுனதும் மிக்சியில் உப்பு போட்டு நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே எண்ணெயில் ஒரு சின்ன துண்டு இஞ்சி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இது வந்து ஒரு 10-20 செகண்ட் வறுத்துக்கலாம். இப்போ இதில் நல்ல ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4 கப் இருக்கும் கருவேப்பில, கழுவி நல்லா காய வச்சுருந்தேன், அதை சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு கையளவு புதினா. இப்போ நல்லா மீடியம் ஃப்ளேமில் ஒரு 4-5 மினிட்ஸ் இதை வதக்கிக்கலாம். இப்போ இது வந்து ஒரு 70% நல்லா வதங்கிருச்சு. இந்த அளவு புளி சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு 1/4 கப் போல் திருகின தேங்காய். இப்போ இதையும் மீடியம் ஃப்ளேமில் ஒரு 3-4 மினிட்ஸ் வதக்கிக்கலாம். அவ்வளோதான், இது நல்லா வதங்கிருச்சு, பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். ஓகே, அப்படி இப்போ இதோட ஃப்ளெஷ் மட்டும் எடுத்து ஒரு பவுலில் போட்டுக்கலாம். அவகாடோ அழகா வந்துருதுல, நல்லா பழுத்துருச்சுனா கரெக்ட்டா வந்துரும். அவகேடோ வந்து பட்டர் ஃப்ரூட்ல போய் ஜூஸ் போட்டு குடிச்சா வந்து அவ்வளோ நல்லது. ஆமா, இவங்க ஃபர்ஸ்ட்லாம் ஜூஸ் குடிப்பாங்க ஆபீஸ்ல. எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, நான் சாப்பிடவே மாட்டேன் இது. ஃபேவரட்டே பட்டர் ஃப்ரூட் தான். ஆமா, ஆனா இப்ப பழகிட்டேன். சாப்பிட்டு பழகிட்டோம்னா நமக்கு பிடிச்சிரும். இப்போ இத நல்லா ஒரு ஃபோக் வச்சு மேஷ் பண்ணிக்கலாம். மேஷ் பண்ணி கொடுடா. எனக்கு எப்படி இருந்தாலும் தெரியும், இல்ல எனக்கு நிஜமா தெரியும். இந்த மைக் வந்து நம்ம வீடியோ எடுக்கலனாலும் எல்லாத்தையுமே ஆடியோ கேப்சர் பண்ணா அதனால நான் மாட்டுவேன்னு எனக்கு தெரியும். இவங்க வந்து என்ன வச்சு கலாய்ப்பாங்கன்னு எனக்கு தெரியும். நான் தெரிஞ்சுட்டேதான் சொன்னேன், ஹெல்ப் கேட்குறேன், தப்பு கிடையாது. இப்போ இது நல்லா மேஷ் பண்ணிட்டாங்க. இதில் வந்து ஒரு வெங்காயம் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு தக்காளியை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். இது ரெண்டுத்தையும் சேர்த்துருவோம். கூடவே ஒரு பாதி லைமோட ஜூஸ், கொஞ்சமாக சாப் பண்ண கொத்தமல்லி, அப்புறம் உப்பு தேவையான அளவு, ஏன்னா கொஞ்சமாக பெப்பர் கூட சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். ஸோ இது வந்து பிரெட் டோஸ்ட் மேலே வச்சு சாப்பிட்றதுக்கு, நாச்சோஸ் வச்சு சாப்பிட்றதுக்கு, இல்லைன்னா அப்படியே சாப்பிட்றதுக்கு, எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப ரொம்ப நல்லது, ஹெல்தி, டேஸ்டியும் கூட. அவ்வளோதான், இது ரெடி ஆகிடுச்சு. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க எப்படியாச்சும் இதை வந்து எடுத்துக்க ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப நல்லது. பேபியோட க்ரோத்துக்கு வந்து ரொம்ப நல்லது அப்படின்னு நான் படித்தேன். ஸோ ட்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. சாப்பிட்டா அப்படியே ரிலாக்ஸ் பண்ண போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். ஸ்விக்கி இன்ஸ்டாமார்ட்டோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நான் சொன்ன மாதிரி ஏர்லி மார்னிங் 6 AM லேட் நைட் வரைக்கும் டெலிவர் பண்ணுவாங்க. இன் ஃபியூ மினிட்ஸ்லேயே டெலிவர் பண்ணிடுவாங்க. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களை இன்னொரு வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி இல்லைனா இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்டோட பார்க்குறோம். அது வரைக்கும் பாய்.